உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் மாத ராசி பலன் 2018. இந்த நவம்பர் மாச ராசி பலனை டீட்டெயிலாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி. புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, ஏன்னா 500,000 அதிகமான ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுறாங்க. மாதந்தோறும் பலன்களை பார்த்து உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் முடிவுகள் எடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதில் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்கலாம், நான் சொல்கிறது பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட பிறவி ஜனனகால ஜாதகம் இருக்குது, பர்த் சார்ட். இந்த பர்த் சார்ட் வந்து தனித்தனியே இருக்கும், உங்களுடைய யோகம் அவயோகம் உங்களுக்கு உண்டானது. இப்போ நான் சொல்கிற பொது பலனை எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணணும்னா, உங்கள் ராசி லக்னம் தசை புத்தி உங்களுடைய ஜாதக அமைப்பு இதை வந்து நீங்கள் சூப்பர் இம்போஸ் பண்ணணும். இது எப்படி சூப்பர் இம்போஸ் பண்ணணும்னா, முதல்ல உங்கள் பர்த் சார்ட் எடுத்துக்கணும். அந்த பர்த் சார்ட்டில் உள்ள பிளானட்ஸை வந்து எங்கெங்கே இருக்குன்னு ரீட் பண்ணுங்கள். அதில் என்ன தசை நடக்குது அந்த பிளானட் வந்து உங்களுக்கு யோகர அவயோகரத்தை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு இப்போ கரண்ட் பிளானடரி மூவ்மெண்ட்ஸ், இப்போ அதை தான் நான் ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன். இந்த கரண்ட் பிளானடரி மூவ்மெண்ட்ஸை சூப்பர் இம்போஸ் பண்ணி மேலே வச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்திலிருந்து இந்த கிரகங்களோட நகர்வு எப்படி பலனை கொடுக்க போகுதுன்றதை நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒருத்தருக்கு வந்து ஃபாரின் போகிற யோகம் அப்படின்றது ஜாதகத்திலே கிடையாதுன்னு வச்சுப்போம். இப்போ நான் வந்து ஒரு ராசிக்கு வந்து வெளிநாடு போகிற யோகம் இருக்குன்னு சொன்னால் அது பலிக்காது. அப்போது அந்த சுய ஜாதகத்தில் பர்த் சார்ட்டில் வந்து அந்த யோகம் இருந்தால் தான் இப்போ நான் சொல்கிற அந்த பலனை வந்து அங்கே அப்ளை ஆகும். ஒருவேளை பர்த் சார்ட்டில் சுய ஜாதகத்திலையும் அந்த யோகம் வந்து அந்த தசாபதி நடக்கும் பொழுது இப்போ நான் சொல்கிற இந்த பலன்கள் வந்து பலிக்கும். எதெல்லாம் உங்களுக்கு பிறவி ஜாதகத்திலேயே, அதாவது பிறக்கும் பொழுது அந்த யோகம் இருக்கோ, அதெல்லாம் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளில் வாய்ப்பு கொடுக்கும்போது பண்ணிகிட்டே இருக்கும். எல்லா பிளானட் பற்றியும் அதுதான் எல்லா ப்ரிடிக்ஷனும் கொஞ்சம் கவர் பண்ணி கொடுக்குறது. இப்படி தான் நீங்கள் சூப்பர் இம்போஸ் பண்ணி நீங்கள் இந்த ப்ரிடிக்ஷனை வந்து தெரிஞ்சுக்கணும். விருச்சிகம் ராசி நவம்பர் மாதம் 2018. விருச்சிகம் இந்த மாதம் எப்படி இருக்குன்னா, செவ்வாய் இவ்வளோ காலம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நீண்ட காலம் இந்த செவ்வாய் வந்து மகரம்லேயே பொசிஷன் ஆயிருந்தேன் அந்த வருஷம் ஃபுல்லாக. இப்போது இந்த மாதத்தில் நவம்பர் மாதம் 6ஆம் தேதி செவ்வாயுடைய நகர்வு மகரம்லேருந்து கும்பம். இந்த கும்பத்துக்கு செவ்வாய் நகர்வது ஒரு அதிர்ஷ்டமானன்னு கேட்டிங்கன்னா, 3ஆம் இடத்துல இருந்த செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு போகும்போது அவருடைய பார்வை நேராக 10-11. இந்த 10-11 செவ்வாய் பார்வை பதிகிறது இந்த ராசிக்கு மிக மிக நன்மை. ஏன் நன்மை? இந்த 10ஆம் இடமும் 11ஆம் இடத்துலையும் செவ்வாயுடைய பார்வை பதிந்தால் மட்டும்தான் கரியர்லேயோ ஜாப்லேயோ இல்லை வந்து உங்கள் பிஸ்னஸ்லேயோ ஒரு சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். மாற்றமே இல்லாமல் டல்லாக ரொம்ப காலமாக அப்படியே ஒரே இடத்துல ஸ்ட்ரக் ஆகி எதிர்பார்ப்பு நிறைய வச்சுக்கிட்டு ஒன்றுமே நகராமல் ஒரு விஷயமும் நடந்து புனியாமல் அப்படியே இருந்ததுன்னா, இந்த மாதம் அந்த நகர்வு, இந்த கிரகம் நகரும் பொழுது உங்களை நகர்த்தும். அப்போ உங்களுடைய முயற்சி இத்தனை காலம் இருந்தாலும் கூட அந்த முயற்சிக்கு பலன் வந்து இந்த மாதம் கொடுக்கக்கூடிய நெருக்கடியை வந்து கொண்டு வருது. குரு இது வரைக்கும் வரைய தெரிந்த குரு இப்போ ஜென்மத்தில், ஜென்மத்தில் குரு இருக்கிறது வந்து பெரிய ப்ளஸ்ஸாக இல்லைனாலும் குரு பார்வை வந்து ப்ளஸில் இருக்குது. குரு பார்வை 7, 9, 5ஆம் இடத்துல பதியும் பொழுது குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருங்கள் இந்த குழந்தை பாக்கியம், 7ஆம் இடத்துல குரு பார்வை வந்து திருமண பாக்கியம், 9ஆம் இடத்துல குரு பார்வை வந்து அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உருவாக்கும். மெயினாக செவ்வாய் தான் இந்த மாதம் உங்களுக்கு வந்து மேஜரான ஒரு பிளான் ரோல் பிளே பண்ண போகுது. இந்த மார்ஸுடைய நகர்வு 4th ஹவுஸில் இருக்கும்போது பூமி வாங்குறதுக்காக ஒரு வருஷமாக ட்ரை பண்ணுறேன், 2 வருஷமாக ட்ரை பண்ணுறேன், நான் வந்து இது வரைக்கும் ஒரு பூமி வாங்கலை, ஒரு சொந்த வீடு வாங்கலை, சொத்து வாங்க முடியல, வீடு கட்ட முடியல, கட்டின வீட்டுக்கு கிரக பிரவேசம் போக முடியல, ஒரு வீட்டை மாற்ற முடியல, இந்த மாதிரி எண்ணங்கள் உள்ளவங்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக பலன்கள் துரிதமாக நிறைவேறும். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு வீடு மாற்றம், இடம் மாற்றம், வாகன மாற்றம், வாகன முன்னேற்றம் இதில் இந்த அமைப்பெல்லாம் மிக சிறப்பான பலனை கொடுக்கும். அதே மாதிரி பூமி சம்மந்தப்பட்ட தொழிலில் உள்ளவங்க, ரியல் எஸ்டேட்னு சொல்கிறோம், இந்த தொழிலில் உள்ளவங்களுக்கு, பில்டர்ஸாக இருக்கவங்க, டெவலப்பர்ஸாக உள்ளவங்களுக்கு இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும். அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சேல் ஆகும், நல்ல பிஸ்னஸ் க்ரோத் கிடைக்கும், ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும், இன்கமும் நல்ல ஒரு மன நிறைவு கொடுக்குற அளவுக்கு ஒரு இன்கமாக வரும். செவ்வாயோட பார்வை 10-11 ஒரு நியூ ஐடியாஸ், நியூ வெஞ்சர்ஸ், ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸை வந்து ஈஸியாக த்ரூ பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சனி 2ஆம் இடத்துக்குனால பேமெண்ட்டை ஒரு சின்ன டிலே பண்ணி பேமெண்ட் வரலாம். ஏன்னா மணி டிரான்சாக்ஷன்ஸை வந்து சனி 2ஆம் இடத்துக்கு பெரிய யோகம் கிடையாது, பட் தெர் வில் பி ஸ்மால் அப்ஸ்டக்கல், ஸ்மால் டிலே, அவ்வளோதான். அதுக்கு மேலே அது எதுவும் கெடுதல் செய்யாது. சூரியனும் குருவும் வந்து இணையிறது பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா தொழில் கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் இந்த குருவோடைய இணைந்து 17ஆம் தேதி நவம்பர் மாதத்துக்கு ஒன்றா வர்றது பெரிய அட்வான்டேஜ். சூரியனும் குருவும் சேர்ந்தாக்கா அந்த செவ்வாயுடைய பார்வை சூரியனுடைய வீட்டில் பதியும் பொழுது அரசாங்க சம்மந்தப்பட்ட துறையில் ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க, அதில் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்க, அரசியலில் உள்ளவங்க, அரசாங்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் மிக சிறந்த வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும். குறிப்பாக வந்து அறிவியல் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க, அறிவியல்னால் இப்போ சயின்ஸு ரிசர்ச் பண்ணுறவங்க, இன்ஜினியரிங் ஃபீல்டில் உள்ளவங்க, பவர் எனர்ஜி லைட் ரிலேட்டடாக வந்து ஃபீல்டில் உள்ளவங்களெலாம் இந்த மந்த் வந்து இந்த செவ்வாயோட டிரான்சிட் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சாதகமாகவும் ரொம்ப ஒரு அனுகிரகமாகவும் ரொம்ப ஒரு யோகமாகவும் பெரிய சப்போர்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ திஸ் மந்த் நவம்பரில் கரியரில் வந்து ஒரு நல்ல பீக் எடுக்கக்கூடிய வாய்ப்பு. சுக்கிரன் 12ஆம் இடம், இந்த சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருக்கிறது என்னென்னா, அந்த கணவன் மனைவி வீட்டில் அந்த ஆகியமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் குறைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா ராகுக்கு எதுவும் வந்து 3rd and 9th ஹவுஸ் தான், அது ட்ரபிள் கிடையாது. பட் சனி 2nd ஹவுஸில் இருக்கிறது, இந்த 7ஆம் சனியில் முதல் சுற்றில் உள்ளவங்களுக்கு குறிப்பாக
பாத சனி குடும்ப சனி அந்த குடும்ப வாழ்க்கையில் தகராறுகள் ஏற்படுறதுலாம் வாய்ப்பு உண்டு. ஏன்னா இந்த மாதம் சுக்கரன் 12 இடத்துல இருக்கார். வக்கர மனிதர் சுக்கரன் வக்கரன் நிவர்த்தி அடைந்து 16 தேதி நவம்பர்லேருந்து ஃபார்வர்டில் மூவ் ஆவார். அந்த சுக்கரன் இந்த மாதம் முழுக்க 12 இடத்துல இருக்கிறதுனால அவாய்ட் அன்வான்ட் ஆர்கியூமெண்ட்ஸ், அது நீங்கள் பார்த்துங்க. ஹெல்த் பாயிண்ட்டில் பெரிய மைனஸ் கிடையாது. ஏன்னா செவ்வாய் வந்து நல்ல ஃபார்வர்டில் பாசிட்டிவாக போகும்போது பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்க மாட்டார், ரொம்ப ஸ்ட்ராங்காக போல்டாக தான் கொண்டு போவார். அதெல்லாம் ஒரு பெரிய அட்வான்டேஜ். புதன் உங்களுடைய ஜென்ம ராசியில் வரும்பொழுது பிளான் ஃபார் குட் எஜுகேஷன், ஒரு நல்ல மாற்றம் செஞ்சு ஒரு நல்ல கல்வி திட்டங்களை எடுக்கணும், ஒரு நல்ல ஒரு படிப்பை முடிக்கணும், ஒரு கோர்ஸை முடிக்கணும், இந்த கோர்ஸ்னால பெனிஃபிட் அடையணும், ஃபியூச்சர் லைஃப் நல்லா அமையணும், அந்த மாதிரியான பிளான்ஸ் இருந்தால் இந்த மந்த் வந்து சூப்பராக எக்ஸிக்யூட் ஆகும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டான மந்த் அமையும். ஸோ விருச்சிகம் அப்படின்ற ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் செவ்வாய் பேஸ் பண்ணி தான் எல்லா பிளான் ஒர்க் பண்ண போகுது. ஏன்னா மெயினான டிரான்சிட் வந்து செவ்வாய் தான் பண்ண போகுது. அடுத்தது நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு கல்யாண வாரன் தேடிட்டு இருக்கீங்க, ஒரு வாழ்க்கை துணை அமையுமா, மேரேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகுமா, இந்த மாதம் ஒரு ஸ்மால் டிலே இருக்கலாம், பேச்சுவார்த்தை நடக்கலாம், பட் திருமண தேதி குறிக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் டிலே இருக்கலாம், காதல் சிறு கசப்பு ஏற்படலாம், ஒரு ஆர்கியூமெண்ட் சண்டைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு தெரியுது. வந்து அது சுமூகமாக மாறும். ஏன்னா குரு இருக்கார் இல்லையா, குரு பார்வை என்ன பண்ணணும்னா ஒரு அனுபவத்தை கொடுக்கறதுக்காக ஒரு கருத்து வேறுபாடை கொடுக்கும், அந்த கருத்து வேறுபாடு மறுபடியும் ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும். ஓவரால் ரீடிங் நவம்பர் மாதம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் எ நியூ சேஞ்ச், ஒரு மாற்றத்தை நோக்கின ஒரு வாழ்க்கையாக, ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு பயணமாக, ஒரு புது முயற்சி எடுக்கிறதுக்கு ஒரு தைரியத்தை, அந்த புது முயற்சி எடுக்கிறதுக்கு இது வரைக்கும் ஆதரவே இல்லாதவங்க இந்த முறை ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக அமையக்கூடிய மாதம் நவம்பர் மாதம். இந்த நவம்பர் மாத ராசி பலன் தவிர இந்த புத்தாண்டு பலன், அதாவது 2019 கூட நியூ இயர் ப்ரெடிக்ஷன் அப்லோட் ஆயிருக்கு. நியூமரோலஜி, வாஸ்து, ஜெமாலஜி, ருத்ராட்சம், அதர் ரெமிடிஸ், நட்சத்திர பொருத்தங்கள், நிறைய ப்ரோக்ராம்ஸ் அப்லோட் ஆயிருக்கு. ஒவ்வொரு நேம என்ன லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுன்ற ப்ரோக்ராமும் நிறைய இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உள்ள சர்ச் பண்ணி பாருங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஒரு ரீடிங் கிடைக்கும், நிறைய பெனிஃபிட்ஸ், நிறைய நாலேஜ் வந்து நீங்கள் கெயின் பண்ண முடியும். டிஸ்பிளேல தெரிய என்னோட நம்பர் ஆட் பண்ணி வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜாக ஷேர் பண்ணி அப்பாயின்மெண்ட் வேணும்னா ஃபார் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம், உங்களுடைய பர்சனல் சார்ட் டிஸ்கஷனுக்காக. ப்ளஸ் வந்து நீங்கள் நிறைய பேர் கேட்டதுக்காக இந்த ருத்ராட்சம், இந்த ஜெம் ஸ்டோன், பிரமிட்ஸ், வாஸ்துவில் ரெக்டிஃபிகேஷன் நிறைய பேர் கேட்குறீங்க, அதில் பிரமிட்ஸ் சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் கூட உங்களுக்கு தேவைனாலும் இப்போ ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன், அது தேவைனாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம், பெனிஃபிட்ஸ் வந்து பயன்படுத்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண்.